தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு வாரத்திற்கு பரவலாக மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு எனவும் எச்சரிக்கை. சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. மேலூர், அழகர் கோவில், திருவாதவூர் பகுதிகளில் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீர். கோபாலபுரத்தில் வைக்கப்பட்டுள்ள முதுபெரும் பத்திரிகையாளர் முரசொலி செல்வம் உடலுக்கு பல்வேறு தரப்பினரும் நேரில் அஞ்சலி. இன்று மாலை 4 மணியளவில் இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என தகவல். மறைந்த முரசொலி செல்வத்தின் உடலை கண்டு கதறி அழுத முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கலைஞருக்கு பின் சாய்வதற்கு கிடைத்த கடைசி தோளை இழந்து நிற்பதாகவும் வேதனை. முரசொலி செல்வத்தின் உடலுக்கு வைகோ, பிரேமலதா, ஓ பன்னீர்செல்வம், தமிழிசை உள்ளிட்ட தலைவர்கள் நேரில் அஞ்சலி. சத்யராஜ், சரத்குமார், ராதிகா, பிரசாந்த் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தினர். நீண்டகால நண்பரான முரசொலி செல்வத்தை இழந்துவிட்டதாக நடிகர்கள் ரஜினி, கமல் வேதனை. குடும்பத்தில் ஓர் இழப்பாகவே கருதுவதாக நடிகர் வடிவேலு இரங்கல். எம்ஜிஆர், ஜெயலலிதா என 2 முதலமைச்சர்களாலும் கைது செய்யப்பட்ட முரசொலி செல்வம் சட்டப்பேரவையில் கூண்டில் ஏறினாலும் அடக்குமுறைக்கு அஞ்சாமல் மன்னிப்பு கேட்க மறுத்தவர். தமிழ்நாடு முழுவதும் இன்று ஆயுத பூஜை விழா கோலாகல கொண்டாட்டம். சந்தைகளில் பூக்கள், பழங்கள், அவல் பொறி, கடலை விற்பனை அமோகம். ஆயுத பூஜை பண்டிகையை முன்னிட்டு கிடுகிடுவென உயர்ந்த பூக்கள் விலை. சங்கரன் கோவிலில் 1 கிலோ 1000 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகை, கனகாம்பரம், பிச்சிப்பூக்கள். ஆயுத பூஜை மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தென் மாவட்டங்களுக்கு படையெடுத்த மக்கள். திருச்சி மற்றும் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். கும்பகோணம் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் தர்ணா போராட்டம். முதல் வாரத்திலேயே சம்பளம், பண்டிகைக்கால போனஸ் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தல். கர்நாடக மெக்கானிக்கிற்கு கேரள லாட்டரியில் விழுந்த 25 கோடி ரூபாய் பரிசு. 15 ஆண்டுகளாக லாட்டரி சீட்டுகள் வாங்கி வந்த நிலையில் பம்பர் பரிசு விழுந்ததால் மகிழ்ச்சி. கைதி திரைப்பட பாணியில் டெல்லியில் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான 200 கிலோ போதைப் பொருள் பறிமுதல். ஒரு வாரத்தில் 7500 கோடி மதிப்புள்ள கொக்கைன் பிடிபட்டதால் தலைநகரில் அதிர்ச்சி. ஜம்மு காஷ்மீரில் தேசிய மாநாட்டு கட்சியின் சட்டப்பேரவை தலைவராக உமர் அப்துல்லா தேர்வு. ஆட்சி அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கட்சிகளுடன் இன்று மீண்டும் ஆலோசனை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.